மீனவர் என்ன பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த 1000 ரூபாய் வச்சு 100 ரூபாய் ஸ்டாக் 10 வாங்குறாரு, அடுத்த டார்கெட்டா 110 ரூபாய் பிக்ஸ் பண்றாரு. இதுல யாருக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி சக்சஸ்ஃபுல் ரேஷியோ அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மீனவர் தான். ஏன் கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாக் 100 ரூபாய் மூவ் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பண்ணாங்க. அந்த நியூஸ் வந்த உடனே அன்னைக்கு டென்மார்க் பாத்தீங்க அப்படின்னா தாறு மாறா மேல போச்சு. சோ இந்த மாதிரி நியூஸ் முறையான கத்துக்கிறதுக்கான ஒரே வழி, அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன கேபிட்டல் வச்சுட்டு அதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுங்க. இதற்கு ஷேர் மார்க்கெட் அகாடமி என்ன பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பிகினர் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது அவங்களுக்கு 100+ இபுக்ஸ் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சோ இந்த புக்ஸ் எல்லாமே அவர் வந்து ஃபர்தரா நாலேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஷேர் மார்க்கெட் அகாடமியோட லைஃப் டைம் சப்போர்ட் அவருக்கு கிடைக்கும். ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். சோ அவரு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க வந்து நீங்க டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. என்னம்மா என்னம்மா
Hey! நான் உள்ளந்து உட்கார்றான் மெதுவா. Suckers. Down to the last five teams. The safe zone is collapsing. The last revived flight will